ஒவ்வொருத்தரும் சகலகல வல்லவர்கள் தான். அப்படியா? ஆமா, ஏன்னா அவங்க வந்து ஒரு வேலையும் கிடையாது, பல சின்ன தெரிய கதை நாங்க பாட்டும் எழுதுவோம், அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு கேங். இதுல நம்ம ஹீரோயின் அவங்க வந்து ரொம்ப ஒவ்வொரு படத்தையும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் இங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. வளர்ந்த ஒரு பையன், விஜய் டிவியில ஒரு ப்ரொடியூசரா இருந்துட்டு ஒரு திருச்சி பையன், கிராமத்துல இருந்து ஒரு சின்ன ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு நம்ம வந்து முடியுமா, எனக்கு டிவியில எனக்கு வசனம் எல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஷாட் கொடுத்தோடனே இந்த பையன் சிக்ஸர் அடிப்பான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சரணன் மீனாட்சியில சரணனை பிடிச்சவங்களை விட வேட்டை எனதான் அதிகம் பிடிக்கும். நான் அவங்ககிட்ட என்ன சொல்றேன்னா, திருச்சியில இருந்து சிவகார்த்திகேயன் ஃபேமஸ், திருச்சியில இருந்து அனுஷ்கா ஃபேமஸ் ஆக போறது இந்த பையன். அப்படியே நட்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நட்புன்னா என்ன தெரியுமா? இந்த பில்டப் கீப்பலா என்னால பில்டப் சத்தியமா பண்ண முடியாது. நடிச்சிருக்கிற ஒரு படம் வந்து முழுமை அடையாது. சோ கண்டிப்பா விஜயோட லிரிக்ஸ்ல சிம்பு சார் பாடி ஒரு ஒரு உண்மையை சொல்லணும்னா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாங் வந்திருக்கு. நானே இன்னும் வரைக்கும் கேட்கல சாங். உங்க கூட சேர்ந்து நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஒரு ஹானஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, இந்த சாங் கொரியோகிராஃப் பண்ண சதீஷ், மூணு டான்ஸ் ஆட தெரியாதவங்கன்னு சொல்லி இந்த அவங்க அத்தனை பேரையும் டான்ஸ் ரொம்ப பிரமாதமா இந்த ஆல் டுகெதர் இந்த சாங்கை வந்து ஒரு மாஸ் சாங்கா எல்லாருமா சேர்ந்து மாத்திருக்காங்க. இந்த படத்தோட குவாலிட்டி, இந்த படத்தோட என்டர்டைன்மெண்ட் எந்த அளவுக்கு ஃபன் ஃப்ரீக்டா இருக்கு அப்படின்றத ஒரு 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 கிளிம்ஸா ஒரு முன்னோட்டமா தான் இந்த சாங் நாங்கள் லான்ச் பண்றோம். அதாவது இந்த லான்ச் மூலமா நாங்க இந்த படத்தோடைய எதிர்பார்ப்புகளை கூட்டுறோம், இல்லை இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கிஃப்ட் மூலமா ப்ரொமோஷன்ஸை கூப்பிட்டு கொடுத்து நாங்கள் சும்மா ஒரு பப்ளிசிட்டி கிரேஸ் ட்ரை பண்றோம் அப்படின்னா, அதுக்கான பதில் இந்த லான்ச் முடியும் போது நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. ஹீரோயினோட சீன்லாம் இருக்கும் இல்லையா? ஹீரோயின் பத்தி சொல்லுங்க, அவங்களோட நடித்த அந்த அனுபவம்.
பயமுடைய கதாநாயகன் வந்திருக்காரு.